வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் நம்ம தனுஷ் மற்றும் சம்யுத்கா மேனன் மற்றும் சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வாத்தி. வாத்தி படத்தோட ரிலீஸ் ஆன 3 டேஸ்க்கான வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். வாத்தி ரிலீஸ் ஆன 3 டேஸில் தமிழ்நாட்டில் 18 crore, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 16.40 crore, கேரளாவில் 0.5 crore, கர்நாடகாவில் 3.75 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.65 crore, ஓவர்சீஸில் 11.25 crore. ரிலீஸ் ஆன 3 டேஸில் வேர்ல்டு வைடா வாத்தி படம் 51 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம தனுஷ்க்கு வாத்தி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுமா, 100 crore கிராஸ் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சின்ன பட்ஜெட் மூவி தான் குற்ற பின்னணி. இந்த குற்ற பின்னணி படத்தை வர பிப்ரவரி 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மரகத நாணயம்னு ஒரு தரமான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தான் ARK சரவணன். ARK சரவணன் டைரக்ஷனில் நம்ம ஹிப்பாபதி நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு வீரன் பேர். இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. வீரன் படத்தை இந்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸோட ஒரிஜினல் மூவி தான் தி மெஜிசியன் எலிஃபண்ட். இந்த படத்தை மார்ச் 17ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் நம்ம ஆண்ட்ரியா லீடர் நடிக்கிற படம் தான் நோ என்ட்ரி. நோ என்ட்ரி படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பரவாயில்லன்ற அளவுக்கு தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த படத்தை இந்த வருஷத்துக்குள்ளே தேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிருத்திவராஜ் நடிப்பில் 2022 தேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆன படம் தான் கடுவா. இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஓடிடி ரிலீஸ்க்காக மரண வெயிட்டிங். இந்த கடுவா படத்தோட தமிழ் டப்பிங்கை வர மார்ச் 3ஆம் தேதி தமிழ்நாடு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த படம் மார்ச் 3ஆம் தேதி தமிழில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்ச நாள்லேயே அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ண ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இந்த படத்தை அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னு. வர மார்ச் 3ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது தமிழ் டப்பிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.